Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Students, okay, now last class, nippatina subject layer the papam. Now last class, periya chapter onda finish panina, mamalu theriyum, continue vandhaakal paathipinga. So, in the group vandhu full aikradhanala, nereya per request pandringa, aras perku mattumdhan new admission kuduthan, meedhi aalkal inshallah, naanga innoru timetable onda enakku free time onda inda, andha group la naan join pandren. Okay, so up in the group la vandu ivula tha limit ena idhukku pora admissions custom enak idhula okay ena nanga unit konjam padichitam so ipo nanga avoda rendavathu unit la indha nanga continue pannom indha rendavathu unit vandu or interesting ana or paadam kanani aayvu koodathai paadhugaappaga payanpaduthal kanani aayvu koodathai paadhugaappaga payanpaduthal endra idha idu right ungalukku theriyum kanani aayvu koodanda computer lab இப்போ ஸ்கூலில் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் லேப்புக்கு போயிட்டு இருப்பீங்க அப்படி ஸ்கூலில் போயிட்டு இல்லாத ஆட்கள் கூட சில இன்ஸ்டிடியூட் வரல சில கம்ப்யூட்டர் கோர்ஸ் வரலுக்கு சரி நீங்கள் போயிட்டு இருப்பீங்க இப்போ இந்த கம்ப்யூட்டர் லேப்பை எப்படி பயன்படுத்துறதுன்றது தான் நாங்கள் இந்த பாடம் மூலமாக படிக்க போகிறோம் சரியா நான் இடையில உங்களுக்கு எழுதுறதுக்கான டைம் தருவேன் எவ்வளோ அவசரமாக எழுதணுமோ அவ்வளோ அவசரமாக எழுதணும் ரைட் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் உள்ளுக்கு எழுதி கொள்ள கஷ்டம்னா உங்களோட நோட் புக்கில் பென்சிலால் டிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பென்சிலால் டிக் பண்ணி வச்சுக்கொண்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதணும் ஏன்னா புக்கில் எல்லா நோட்ஸும் உங்களுக்கு தெளிவாகிக்குது சப்ஜெக்டை மட்டும்தான் நீங்கள் ஒழுங்காக விளங்கணும் சரியா ரைட் படித்து தரும்போது ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு சைடில் சேட்டில் கேட்கலும் அல்லது முடிஞ்ச பின்னாடி கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக என்கிட்ட கேட்கலும் உங்களோட சப்ஜெக்டில் நான் கிளியர் பண்ணுறேன் சரி இப்போ நாங்கள் பாடத்தில் நுழைவோம் உங்களோட புக்கில் வந்து 2.1 கணினி ஆய்வு கூடத்தை இனம் காண்போம் ரைட் நீங்கள் கிரேட் சிக்ஸ் புள்ளன்றதுனால உங்களுக்கு அழகாக விளங்குற மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று போட்டிக்கிறாங்க பாருங்க இங்கே இந்த பிக்சரில் பாடசாலையில் சில நண்பர்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்கண்டா கணினி ஆய்வு கூடத்துக்கு போக போகிறாங்க சரி இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் கூட சில அறிவுறுத்தல்கள் காணப்படுறதை பார்த்துப்பீங்க நோட்டீஸ்னு சொல்லுவோமே ஸ்டிக்கரில் நோட்டீஸில் போட்டிப்பாங்கன்னா சில விஷயங்கள் அப்போ இவர் சொல்கிறாரு சரி உள்ளே செல்வோம் ஆனால் இவர் சொல்கிறாருன்னா நில் அந்த அறிவித்தல்களை வாசித்து விட்டு செல்வோம் அப்போ எப்போதுமே வந்து முக்கியமான இடங்களுக்கு சென்றா அதில் இருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை வாசிக்கிறது வந்து ஒரு பழக்கப்படுத்திக்கொள்ளணும் நீங்கள் கணினி ஆய்வு கூடங்களில் பார்த்திப்பீங்க பொதுவாகவே வந்து என்ன இருக்கும் இதில் போட்டிக்குது பாருங்க பாதணிகளை கலட்டி விட்டு உள்ளே செல்லவும் ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஃபுட் வேர்ஸ்ன்னு இருக்கும் தமிழால் அல்லது ஆங்கிலத்தில் இருக்கும் அல்லது அட்லீஸ்ட் அந்த படம் சரிக்கும் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ரெண்டாவது வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு போட்டிப்பாங்கன்னா இன்னும் சில இடங்களில் போட்டிப்பாங்க உங்கள் கை தொலைபேசிகளை என்னது நிறுத்தி வைக்கவும் சுவிட்ச் ஆஃப் செய்ய உண்டிக்கும் மொபைல் ஃபோன்ஸ் அதே போல உங்கள் புத்தக பைகள் ஏனைய உபகரணங்களையும் வெளியே வைத்து விட்டு வருக அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுமதியின்றி சிடி பென்ட்ரைவ் ஆகியவற்றை கொண்டு வருவதை தவிர்க்கவும் இப்படி பல விதமான அறிவுறுத்தல்கள் நோட்டீஸ் ஸ்டிக்கர் வடிவில் அல்லது ஏதாவது ஒரு நோட்ஸ் போர்டில் போடப்பட்டு இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பீங்க சரியா இப்போ இது சம்பந்தமாக நான் படிப்போம் ரைட் இப்போ உங்களோட டீச்சர் உங்களோட பேசுகிற மாதிரி ஒரு உரையாடல் ஒன்று இதில் இருக்குது பாருங்கள் கம்ப்யூட்டர் டீச்சர் வந்து உங்களோட லேப்பில் வணக்கம் பிள்ளைகளே இவங்க சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க உங்கள் அனைவரையும் கணினி ஆய்வு கூடத்துக்கு அன்புடன் அழைக்கிறோம் அமருங்கள் சரி இப்போ நீங்கள் கிரேட் சிக்ஸ்ன்றதுனால சில வேலைகளில் இது வரக்காட்டிலும் ஆய்வு கூடத்துக்கு போக கிடைச்சிருக்காது இந்த கொரோனா ஹாலிடேனால ரைட் அது பின்னாடி இன்ஷால்லா உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஓ லெவல் ஏ லெவல் வரக்காட்டிலும் தொடர்ந்து கணினி ஆய்வு கூடத்தோட தொடர்பு உங்களுக்கு இருக்கும் ரைட் அப்போ போய் இல்லாதாக்கள் இந்த சப்ஜெக்டை இமேஜ் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா போன போகிறோம் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் அப்போ ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா உங்களை கணினி ஆய்வு கூடத்துக்கு அன்புடன் அழைக்கிறோம் அமருங்கள் இப்ப அமருங்கள்னு சொன்னா ஒழுங்கான முறையில ஒழுக்கமாக நீங்க உட்காரணும் அந்த அமர்ற முறைகள் கணினியை சரியாக பாவிக்கிற முறை வந்து பின்னால் ஒரு பாடம் ஒன்று வரும் அந்த மானிட்டர் கணினி திரைக்கும் உங்களோட கண்ணுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் கை எப்படி வைக்கணும் அதே போல கால் எப்படி இருக்கணும்
உங்களோட முதுகு எப்படி இருக்கணும், எப்படி சரியாக அமர்றன்றது ஒரு வேறொரு பாடம் ஒன்று வரும். ரைட், சரியாக அமராவிட்டால் எவ்வகையான நோய்கள் ஏற்படும், அதுவும் ஒரு பாடம் ஒன்று பின்னால் வரும். ஸோ இப்போதே நீங்கள் கணினி ஆய்வு கூடத்தில் அமரும் போது யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் ஒழுங்கான முறையில் அமரணும். சரியா, அதுக்கு பின்னாடி அந்த டீச்சர் சொல்றாங்கன்னா, நீங்கள் இருக்கும் கணினி ஆய்வு கூடம் எமது பாடசாலையின் பெருமதி மிக்க சொத்தாகும். எமது பாடசாலையின் பெருமதி மிக்க சொத்தாகும். காரணம் என்னன்னா, உங்களோட வகுப்பறை எடுத்தீங்கன்னா அதிகபட்சமா உங்களோட வகுப்பறையில கதிரைகள், மேசை, அதே போல என்னைக்கும் பிளாக் போர்டு அல்லது ஒயிட் போர்டு, எக்ஸ்ட்ரா ஒரு கபட், இந்த மாதிரியான பொருட்கள் தான் இந்த வகுப்பறையில காணப்படும். ஆனா இதுல பெறுமதி கொஞ்சம் குறைவாய்க்கும். சரியா, ரைட். ஆனா அதிக பெறுமதி வாய்ந்த உபகரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கணினி ஆய்வு கூடும். காரணம், கம்ப்யூட்டர் இருக்கும், மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், சிஸ்டம் யூனிட், இதெல்லாம் சேர்ந்த கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரை வந்து நல்ல வேலை அதிகமாக இருக்கும். அதே போல கணினிக்கென்று வேறையா டேபிள், ரொட்டேட்டபிள் சேர்ஸ், சில வேலைகளை ஏசி போட்டிப்பாங்க, ரைட். அதே போல ப்ரொஜெக்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், இப்படி பல பொறுமதியான பொருட்கள் உள்ளே இருக்கும். அதனால தான் சொல்றாங்க, நீங்கள் இருக்கும் கணினி ஆய்வு கூடம் எமது பாடசாலையின் பெருமதி மிக்க சொத்தாகும். அப்போ பொருட்களையும் எங்களுக்கு பெருமதி மிக்கன்னு சொல்லலும், அதே போல பலவிதமான பெருமதியான வேலைகளை செஞ்செடுக்கக்கூடிய இடமாகவும் அது அமைது. அப்போ ரெண்டு விதத்துலையும் எடுக்கலாம். ரைட், இப்போ டீச்சர் சொல்றாங்கன்னா, இது புதிய இடம் தானே, ஆகவே இக்கணினி ஆய்வு கூடத்தையும் அதில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப நீங்க புதிய பிள்ளைய தானே, நீங்க பாத்துப்பீங்க கவர்மெண்ட் சிலபஸ்ல கிரேட் ஃபைவ்க்கு கீழே வந்து ஐசிடின்ற ஒரு பாடம் உண்டு, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற ஒரு பாடம் உண்டு. இல்ல, கிரேட் சிக்ஸ்ல தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப இந்த ஐசிடிக்கு வந்து கிரேட் சிக்ஸ் மாணவர்கள் வந்து புதியவங்க. அப்ப புதிய உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஆய்வு கூடத்துல நடந்து கொள்ளணும்னு ஒரு பாடம் உண்டு, கட்டாயமா தேவை. ரைட், இப்ப நான் மேல சொன்ன அந்த விடயத்தை உங்களோட புக்ல பாருங்க. கணினி ஆய்வு கூடத்தில் அதிக எண்ணிக்கையில் கணினிகள் நிறுவப்பட்டுள்ளன, அவற்றுக்குரிய பல சாதனங்களும் அவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உதாரணங்களாக, அச்சுப்பொறிகள் பிரிண்டர்ஸ், வருடிகள் ஸ்கேனர்ஸ், பல்லூடக எரிவைகள் அப்படின்னு சொன்னா மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் போன்றவற்றை குறிப்பிடலாம். தமிழ் மொழி மாணவர்கள் வந்து கட்டாயமா இந்த தமிழ் வசனங்களை தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே உங்களோட வீட்டில் எல்லாம் வந்து நீங்கள் நண்பர்களோட இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்கள் பேசி பழகிப்பீங்க. பிரிண்டர்னு வீங்க, ஸ்கேனர், ப்ரொஜெக்டர், கீபோர்ட், இப்படி, ரைட். ஸோ உங்களுக்கு கேள்விகளுக்கும் எக்ஸாமுக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி தமிழ் வசனங்களையும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதிகமான இடங்களில் இங்கிலீஷ் வேர்டும் ப்ராக்கெட்டில் தருவாங்க, பட் நீங்கள் கட்டாயமாக தமிழ் வசனங்களை தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அச்சுப்பொறிகள், வருடிகள், ரைட், பல்லூடக எரிவை மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ், இந்த மாதிரியான உபகரணங்கள் காணப்படும். ரைட், இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா, கணினி ஆய்வு கூடத்தில் உள்ள எல்லா கணினிகளும் ஏனைய எல்லா சாதனங்களும் பெருமதி மிக்கனவாகும். இச்சாதனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அவற்றை திருத்துவதற்கோ அல்லது அவற்றை புதிதாக கொள்வனவு செய்வதற்கோ அதிக அளவு பணத்தை செலவிட நேரிடும். உதாரணமா, ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு ரிப்பேர் ஆயினா 8,000, 10,000, அது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான வேலைக்கு வரும். ஏன்னா ரைட், ஸோ அப்ப சில வேலைகள்ல ரெப்பேர் பண்றாலும் பெரிய கணக்கு கொண்டு வரும். அப்படி இல்லாட்டி அதை ரெப்பேர் பண்ண இயலாத சந்தர்ப்பத்துல புதுசு ஒன்று வாங்குறனாலும் செலவு ஒன்று தேவைப்படும். ஆகவே அவற்றை கவனமாக பயன்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருந்தல் உங்கள் பொறுப்பாகும். அப்ப ஒவ்வொரு மாணவருடைய கட்டாய கடமை உங்களோட பாடசாலையில் உள்ள கணினிகளை பாதுகாக்கிறது. நான் நிறைய பாடசாலைகள் அவதானிச்சுக்கிறேன். மாணவர்கள், சில மாணவர்கள் விளாட்டா கூட எனக்கிட்ட வந்து சொல்லிக்கிறாங்க, சார் நான் மவுசை கலட்டி கொண்டு வந்தேன், சார் கீபோர்டில் ஒரு பட்டனை வந்து நோண்டி கழட்டினேன். இன்னும் சில மாணவர்கள் அவருடைய நண்பர்களை பற்றி குறை சொல்லுவாங்க, சார் இவர் வந்து கீபோர்டை வயரை பிச்சுட்டு வந்து
மானிட்டரை வந்து வேற ஏதாவது ஒரு பக்கத்துக்கு திருப்பிட்டு வந்தாரு, இப்படி சேரை தள்ளி விளையாடினோம், இப்படி பல விஷயங்களை வந்து சொல்லுவாங்க மாணவர்கள். தெரியாதனமாக வந்து இவ்வகையான வேலைகளை செஞ்சுட்டு வருவாங்க. ஆசிரியர் சில நேரம் வேற வேலை அளிக்கிற நேரம் வைக்கலாம், அல்லது சில வேலைகள் ஆசிரியர் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒன்று செய்ய தந்தால் இந்த நேரத்தில். ஸோ நீங்கள் கவனமாக யோசிக்கணும், இது அரசாங்கத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்தை பாதுகாத்து அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு எப்படி டெக்ஸ்ட் புக்கை உங்களுக்கு தரக்கூடிய இலவச டெக்ஸ்ட் புக்கை வந்து அடுத்த மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அழகாக கவரெல்லாம் போட்டு எப்படி பாதுகாத்து அடுத்த மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களோ, அதே போல் இந்த கரணிகளை உங்களோட பாட வேலையில் உபயோகித்துட்டு அடுத்த மாணவர்களுக்கு கொடுக்கணும். ரைட், இப்போ ஒரு ஸ்கூலில் தெரியும் ஒரு ஒரு 2 hours பீரியட்னு சொன்னால் ஒரு ஒரு கிரேடுக்கு முடிஞ்சதோடு அடுத்த கிரேட் வந்து அதே லேப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கு தனித்தனி லேப் இருக்காதுன்னா, அப்போ பாடசாலையில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே லேப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கல்வி கற்க ஆர்வமாக வர மாணவர்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து டேமேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா பெரும் பாதிப்பாக இருக்கும். சில வேலைகளில் உங்களோட வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கலும், உங்களோட வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால அதில் அருமை தெரியாமல் இருக்கலும், ஆனால் கணனியை கண்டே இல்லாத சில ஏழை மாணவர்கள் இருக்கீர்கள். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய கணனி ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்துறது தான். அப்போ நிறைய பாடசாலையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 40-50 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் எத்தனை வேலை செய்யுதுன்னு கேட்டால் 20-25 இப்படி தான் பதில் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? மாணவர்கள் ஒழுங்காக பயன்படுத்தாமை. அப்போ ஒவ்வொரு மாணவரும் நினச்சிக்கொள்ளணும், நான் எந்த கணனியில் உட்கார்றேனோ அந்த கணனியை சரியான முறையில் உபயோகித்துட்டு அந்த முறையில் அடுத்தவருக்கு கொடுக்கணும். சரியான முறை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு அவங்களோட ஆசிரியர்கள் அவங்கள கைட் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு பாட வேலை முடிஞ்சு போகிற நேரம் கூட எல்லா சேர் டேபிள் மவுஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக சீரமைத்து விட்டு தான் போகணும். அது ஏண்டத்தை மட்டும்தான் நான் போட்டுட்டு போகிறோன்னு இல்லாமல் லேப்பை அழகாக நீட்டாக வச்சுட்டு போகணும். அதுவும் நாங்கள் இன்னொரு பாடத்தில் பார்ப்போம். ஸோ அப்போ கரணி ஆய்வுக்கூடம்ன்றது வந்து மிக பெருமதி மிக்க ஒரு இடம். ரைட், இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுத தேவையில்லை, இதை வாசிச்சு கொண்டீங்கன்னா போதும். நான் எழுதக்கூடிய இடம் வந்தால் நான் சொல்லுவேன். ரைட், அப்போ இவ்வளோ நேரம் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு கிளியராக விளங்கி, வேறு ஏதாவது டவுட்டிங்க தான் ரஃபான் சைட்டில் சேட்டில் கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணேன். நான் மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ண சொல்லிக்கிறதுக்கான காரணம், இந்த ரெக்கார்டிங் செய்கிற நேரம் அல்லது மற்ற மாணவர் நிறைய மாணவர் அளிக்கிறீங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும், மைக்ரோஃபோனில் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ரைட், ஸோ சேட்டில் உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க. சேட்டில் கேட்க கஷ்டமான ஆட்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அந்த மாணவர் மட்டும் மைக்ரோஃபோனை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேள்விகளை கேட்கலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பொதுவாக நான் சொன்னது விளங்கிக்கும், நான் பேச்சு வழக்கில் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் விளங்குறது. ஓகே, இப்போ தான் நாங்கள் நோட்ஸ் எழுதக்கூடிய தேவையான பகுதிக்கு வரோம். கணனி ஆய்வுக்கூடத்தை முறையாக கையாள்வோம். சரியா, இந்த கணனி ஆய்வுக்கூடத்தை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாளன்ற டாபிக்ல ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். அப்போ இந்த தலைப்பை போட்டு இதே மாதிரி உங்களோட நோட் புக்கில் இதை வரியலும் அல்லது நம்பர் 1 நம்பர் 2 போடலும். இந்த தலைப்பை போட்டுட்டு நம்பர் 1 நம்பர் 2 போடணும். ரைட், இப்போ எழுதவான, இப்போ எழுதினா என்னோட ஜூமுக்குரிய காலம் நான் ஏழுமான அளவு இந்த டைமை வந்து உங்களுக்கு பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி தந்து கொண்டிருக்கிறேன். ரைட், அதனால தான் நான் போர்டில் எழுதி காட்டாமல் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வடிவில் உங்களுக்கு தேவையான படங்கள் எல்லாம் போட்டு காட்டுறதுக்கான காரணம் எழுதி கொண்டு அழிச்சு கொண்டு இருந்தேன்னு சொன்னால் லேட்டாகும். ரைட், எனவே தான் இந்த பாடத்தை காட்டுகிறேன். உங்களோட எல்லாட்ட கையிலையும் புக்கிக்கும், அந்த புக்கில் டிக் பண்ணி வச்சுக்கொண்டு அழகாக மெதுவாக எழுதுங்க. இந்த ஜூம் கிளாஸை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க சப்ஜெக்டை தெளிவாக விளங்குறதுக்கு. ஓகேயா? ரைட், அப்போ ஸ்கூல்லையும் இதே பாடங்களை படிக்கிற நேரம் உங்களோட பாடம் முழுமை ஆகும். சில பாடங்கள் வந்து எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி, என்ன கண்டினியூலி மார்னிங்லேருந்து என் கிளாஸ் நடக்கிறதுனால டைம் கிடைக்கிறது, நான் ரெக்கார்டிங்ஸில் வந்து என் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் மீட்டி பார்த்து கொண்டீங்கன்றாலும் ஓகே. ரைட், அப்போ இது வந்து நீங்கள் எழுத வேண்டிய பகுதி, கணனி ஆய்வுக்கூடத்தை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாளல் ரெண்டு பகுதி. ஃபர்ஸ்ட், உங்கள் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் பாதுகாப்புக்குண்டா என்ன? உதாரணமாக கம்ப்யூட்டரில் எல்லா சுவிட்சும் போட்டிக்கிற நேரம் கரண்ட்டை நீங்கள் போயிட்டு பிடிச்சா என்ன நடக்கும்? ஒரு பார்ட்ஸை கலட்டினா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஷாக் படும். ஏன்னா
ஸோ இது உண்டு. இதே மாதிரி பல விடயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுகிறோம். உங்கள் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கணினி மற்றும் ஏனைய சாதனங்களின் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். கம்ப்யூட்டருக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது, உங்களுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. கணினி ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்த நேரம் கம்ப்யூட்டருக்கும் டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ உதாரணமாக யாராவது கணினி ஆய்வுக்கூடத்தில் போயிட்டு ஒரு ஸ்வீட்ஸை தீந்தாங்களோ இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு ட்ரிங்கை குடித்தா சில நேரம் அதுலேருந்து விழக்கூடிய ஸ்வீட்ஸ்னால எறும்புகள் வந்து அது உள்ளுக்கு பாகங்கள் போனால் எங்களுக்கு விளங்காது. சிஸ்டம் யூனிட் உள்ளுக்கெல்லாம் போயிட்டு அது நிறைஞ்சு கொஞ்சம் நல்லது வேலை செய்யாமல் போயிட்டு ஏன்னா. ஸோ அப்போ ரெண்டையும் நாங்கள் கணினி ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்தும் நேரம் உங்களோட பாதுகாப்பும் முக்கியம், அதே போல் கணினிட சாதனங்கள் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்டையும் வந்து பாதுகாப்பு முக்கியம். இப்போ இது ரெண்டையும் வந்து தனித்தனி தலைப்பில் நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ இந்த சார்ட்டை வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த தலைப்பை இப்போ போடேன் உங்கள் பாதுகாப்புக்காக. ரைட், இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம். நான் இந்த உங்களோட புக்கில் உள்ள நாலு விடயங்களை வாசிக்கிறேன். இந்த நாலு விடயங்களை வாசித்ததன் பின்னாடி ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இது நாலில் இல்லாத விஷயங்களையும் நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் பாதுகாப்புக்காக என்னண்டா, மின்னுடன் தொடுக்கப்படும் கம்பி குதை போன்ற சாதனங்களை தொடுவதை தவிர்க்கவும், ஆய்வுக்கூடத்திலிருந்து வெளியேறும் கதவு பற்றி அறிந்திருக்க வேண்டும், தீயணை கருவி இருப்பின் அதனை பற்றி அறிந்திருக்க வேண்டும், கணினி ஆய்வுக்கூடத்தில் ஓடி பாய்ந்து விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். அப்ப உங்களோட புக்ல இவை அனைத்தும் வந்து உங்கள் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டது. இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, கிளாஸ் முடிஞ்சது பின்னாடி உங்கள் பாதுகாப்புக்காக தலைப்பு போட்டு நம்பர் ஒன், இதே மாதிரி படம் வரைய தேவையில்ல, நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோன் இது எழுதணும். எக்ஸ்ட்ராவா நான் தரக்கூடிய விடயங்களையும் உங்களுக்கு எழுதணும். இந்த மாதிரி போட்டோஸ் வழிந்தா அந்த போட்டோஸ் அந்தந்த பகுதியில ஒட்டிக்கோங்க, சரியா? இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது எப்படின்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்கள் பாதுகாப்புக்காக. அதை முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு பார்க்கலும் சாதனங்களின் பாதுகாப்புக்காக என்னென்ன வரும். ரைட், அப்போ இந்த பகுதியும் நீங்கள் எழுதணும். இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து என்னன்னு சொன்னால் உங்கள் பாதுகாப்புக்காக, அதில் வந்து மின்னுடன் தொடுக்கப்படும்